கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சி, நமக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கின்றார். இரட்சகர் என்பதற்கான குணாதிசயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து நிருபத்திலே எழுதும் பொழுது அழகாய் சொல்லுகிறார். 3:4-7 வரை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய அன்பு, ரெண்டு குணாதிசயங்கள் குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா தயையும் அன்பும் அங்கே அவர் நமக்கு நம்முடைய கண் முன்பாக அவர் வைக்கின்றதை பார்க்கின்றோம். அப்படி தயை என்று நாம் சிந்தித்து பார்ப்போமையானால் நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். நாம செய்த பாவங்களை எல்லாம் அவர் எண்ணி பார்க்கும்போது அவர் அதற்கு ஈடாக நமக்கு செய்வாரேயானால் நாம் நிர்மூலமாக ஆகி போயிருப்போம். நமக்கு தெரியும், நாம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து சிந்தித்து சிந்தனையிலே நாம் விழுந்து விழுந்து போகின்றவர்களாய், செயல்களிலே நாம் தவறி போகிறவர்களாய் இருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே சொல்லுகிறார், என்னுடைய தயை உனக்கு போதுமானதாய் இருக்கின்றது. இன்று குறிப்பாக இந்த வருஷத்திலே இந்த காட் மார்னிங்கை நான் டெலிவர் பண்ணுறதுக்கும் நீங்கள் பேசுறதுக்கும் நமக்கு மூச்சை கொடுத்த ஆண்டவருடைய தயை எவ்வளவு பெரிது. ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய செய்கைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் செய்யாமல். இரண்டாவது அன்பின் பிரசன்னம் என்று சொல்லுகிறார். 5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். 4 நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் அன்பும் பிரசன்னமான போது இதெல்லாம் நடக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்போ மறு ஜென்மம் எடுத்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் மறு ஜென்மம், பரிசுத்த ஆவியின் மூழ்குதலினாலே மறு ஜென்மம் எடுத்திருக்கின்றோம் என்று. இந்த வருஷத்துல நாம எல்லாமே நிச்சயமா மறு ஜென்மம் எடுத்திருக்கோங்க. இந்த மறு ஜென்மத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், புதிதாக்க இருக்கிறார். நாம இந்த கிறிஸ்துமஸுக்கு புது புத்தாடை வாங்குகிறோம், வீட்டை புதுசா மாத்தி இருக்கிறோம், இதெல்லாம் நல்லதுதான். 2021 புதிய ரெசல்யூஷன்லாம் போட்டிருப்போம், நல்லது. ஆனால் அவர் அன்பின் பிரசன்னம் ஆகுதலினாலே நம்மை அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். தமது கிருபை, 6 தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியை நம்மீது சம்பூர்ணமாய் பொழிந்திருக்கின்றார். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவருடைய தயை நம்மிலும் நம்முடைய வீடுகளிலும் தங்கியிருக்கின்றது. நம்மை சார்ந்தவர்கள் மீது அவர் அன்பின் பிரசன்னம் தங்கியிருக்கிறதுனாலே மகிழ்ச்சியோடு புதிதாக்குதலோடு நாம் கொண்டாடுவோம் இந்த கிறிஸ்மஸை. காட் மார்னிங்.